ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி டெஸ்டினி ஆஃப் சொல்ஸ்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செடி கூடலாம் நீங்கள் பேசியிருக்கீங்களா? இந்த செடி கூட பக்கத்தில் போய் நின்னா ஏதோ அது கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா? ஒரு அமைதியை, ஒரு உங்களை அணம்புரியாத ஒரு சுகம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கா? இந்த மரத்தை தொட்டாலோ, மரத்துக்கு அடியில் போய் நின்னாலோ, வயல்வெளிக்குள்ளே போனாலோ, இல்லை தோட்டத்துக்குள்ளே போனால், காடுகளுக்குள்ளே போய் நிற்கும் பொழுது அது ஏதோ நமக்கு வந்து ஒரு வீட்டுக்கே வந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ ஒரு சுகத்தை நான் எங்கேயுமே அனுபவிக்கல, நிம்மதியாக இருக்குது. நிறைய ஆன்மாக்கள் என் கூட பேசுகிறதாகவும், என்னுடைய உணர்வுகள் எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வதாகவும், ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இந்த இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா? நிறைய பேர்த்துக்கு கிடைக்காத ஒரு சிலராது, யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். ஏன் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அதற்கு கூட விடை தெரியாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு அதற்கு உண்டான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். சரி, ஸோ டாக்டர் மைக்கேல் நியூட்டன், ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இங்கே வாழ்ந்து இறக்கும்பொழுது நமக்கு நிறையா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். அதோட தான் நம்ம மேலே போவோம், அதை நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். கூட நம்ம வந்து இங்கே வாழும்பொழுதே நம்மளை வந்து அந்த கிளென்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஹீலர்ஸ், ஸோ அவங்க அந்த மாதிரி ஆன்மாக்கள் இங்கே வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இது சராசரியே இருக்குது. ஸோ இந்த ஆன்ம உலக ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சது. ஆனால் சுற்றுச்சூழல், அதாவது பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, செடி வகைகளாகட்டும், மரமட்டையாகட்டும், வயல்வெளிகளாகட்டும், காடுகரையாகட்டும், எதாக இருந்தாலும், இதை பாதுகாப்பதற்காகவும் ஆன்மாக்கள் இங்கே மனித பிறப்பு எடுத்து வருவது உண்டு அப்படிங்கிறார். இது வந்து ஒரு புது விதமான விஷயமா இருக்குது. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏற்றாற் போல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காகவே ஆன்மாக்கள் இங்கே வருவது உண்டு. இவங்களுடைய எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சுற்றுச்சூழலை நல்லபடியாக வளர்ப்பதற்காக ஆன்மாக்கள் இங்கே வருவது உண்டு அப்படிங்கிறார். அப்படி ஒரு சப்ஜெக்ட், ஒரு பேஷண்ட் வந்து இவர் மீட் பண்ணியிருந்திருக்கார். அந்த அவங்க ஒரு லேடி, சரிங்களா? அவங்க ஒரு லெட்ரு இவருக்கு வந்து எழுதுறாங்க. எதுக்குன்னா, நான் இந்த மாதிரி பாஸ்ட்ல ப்ரிக்ரெஷன் உங்கள்கிட்ட வரணுங்கிறதுக்காக ஒரு லெட்ரு எழுதுறாங்க. அந்த லெட்டர், ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிக்கடி என்னுடைய கைகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த டிங்லிங் சுச்சுவேஷன், புர்புருன்னு இருக்கும்ல, இந்த கரண்ட்டு இப்படி மைல்டாக ஒரு கரண்ட் வந்துன்னு ஒரு மாதிரி கிருக்குருன்னு இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இந்த டிங்லிங் சென்சேஷன் எல்லாமே என்னுடைய கைகளில் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் எப்போ அதிகமாக என்னால் உணர முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த வெஜிடேஷன், இந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்பொழுது, அந்த மாதிரி செடி வகைகளோ, தோட்டந்தோரவுக்கோ, இல்லை காடுகளுக்கு மத்தியில் போகும்பொழுது அந்த சென்சேஷன் அதனால் இன்னும் அதிகமாகவே என்னால் உணர முடியுது. ஏதோ என்னுடைய எனர்ஜியை வந்து நான் இமிடியட்டாக அதை வெளியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஏர்ஜென்சி, ஸோ அந்த மாதிரி ஒரு உந்துதல் அப்படிங்கிறது எங்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. தூங்கும் பொழுதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ அந்த மின்னல் கீற்று ஒன்று வருவதாகவும், அந்த மின்னல் கீற்றை பிடிச்சி அந்த சக்தி எல்லாத்தையும் ஒரு சின்ன குடுவையில் வந்து அடைச்சி வைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு வந்து ஒரு காட்சிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த காட்சிகள்லாம் வந்ததுக்கப்புறம் கண்ணு விழிச்சிட்றேன். அப்போ எனக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னன்னே எனக்கு உண்மையிலுமே புரியலிங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிக்வெஸ்ட் லெட்டர் அவங்க எழுதுகிறாங்க. அப்போது நிறைய இதுக்கு முன்னாடி அவங்க போய் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சும்மா கனவு அப்படி இப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சுட்றாங்க. ஆனால் இவர் டாக்டர் மைக்கேல் நியூட்டன்ட்டு இந்த கேஸ் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இனம் புரியாத விஷயங்கள், விசித்திரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு அடுத்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அலாதியான விருப்பம். என் கூட படித்த மாணவர்கள் இன்றைக்கி டாக்டர்ஸும் இருக்காங்க, தலை சிறந்த ஒரு சைக்காட்ரிஸ்டெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. என்னை வந்து ஒரு தனி இரே இவன் மரங்கள்ட கேசுடா அப்படிங்கிற மாதிரி தான் என்னையே வச்சுருப்பாங்க. பட் நான் அதை பெருசாக ஒரு இதாக எடுத்துக்கல. இந்த ஒரே காரணத்தினால அந்த பேஷண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட, நார்மல் டாக்டர், நியூரோ சர்ஜன்ட்ட பார்த்துட்டு, நியூரலஜிஸ்ட் தானே, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு. டன்னுங்க, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் அமர்த்துறாங்க. ஆன்மலகம் போய் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சுது, இவங்க ஒரு அட்வான்ஸ்டு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சோல் குரூப்பில், ஒரு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு சோல் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க. அப்போது இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எனர்ஜி கூட ஒர்க் பண்ணுவது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வேலை. ஸோ இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஒர்க்கில் ஈடுபடுறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாரு, ஏன் இந்த குரூப் எப்படி சேர்ந்தது, இந்த அட்வான்ஸ்டு ஸ்டடி குரூப் எப்படி சேர்ந்தது, ஏன் இந்த அஞ்சு பேர் இருந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் எல்லாருமே இந்த எனர்ஜி பேட்டர்ன் கூட தான் ஒர்க் பண்ணுறோம், அதுவும் எங்களுடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸும், எங்களுடைய அந்த எனர்ஜி வேவ் லென்த், வைப்ரேஷன்ஸ், ஃப்ரீக்குவன்சி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால நாங்கள் அஞ்சு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னோன்னா, சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ நாங்கள் அஞ்சு பேர் இருந்தாலுமே தனித்தனியாக நாங்கள் வந்து ஒரு எனர்ஜியை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதனுடைய அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு இடத்த
ஃபோக்கஸ் பண்ணி அதற்கு உண்டான அந்த ஃபோக்கஸோட அந்த எனர்ஜி எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் தனியாக அப்படி இது பண்ணும்பொழுது அந்த போதுமான எனர்ஜி போக மாட்டேங்குது, இல்லாட்டி அப்படி ஸ்கேட்டர் ஆகி போயிடுது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அஞ்சு பேரும் அப்படி கை கோத்த மாதிரி நாங்கள் வந்து இருந்துக்குவோம், எங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் ஒன்றா அப்படி சேர்த்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வைப்போம். அந்த பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு எந்த இடத்துல அந்த எனர்ஜி தேவைதோ அந்த பாட்டிலிருந்து அந்த எனர்ஜி ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி விடும்பொழுது அந்த எனர்ஜி கரெக்டாக ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துக்கு வந்து போகும். ஸோ இந்த பாட்டில் பண்ணுறதுனா நீங்கள் பாட்டில்னே நினைக்கக்கூடாது, அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி பாட்டில் அடைச்சி வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து அதை ஃபோக்கஸாக சென்ட் பண்ணும்பொழுது அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஒரு இடத்துக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து கொடுக்கும்போது அது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்னா அப்போ டாக்டர் கேட்குறாரு, ஓ இதுதான் இப்போ உங்களுடைய அந்த கனவுகளில் வந்து அந்த மின்னலை பிடிச்சி பாட்டில் அடைக்கிற மாதிரி கனவு வருதா அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் என்னுடைய கனவில் வருது. ஸோ அந்த வெளிப்பாடுகள் வந்து எனக்கு இப்போ தெரியுது, இப்போ தான் எனக்கே புரியுது. அவங்க சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கே புரியுது, அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய முறையை நான் இன்னும் கொஞ்சம் கூட மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் என்ன கேட்குறாருன்னா, இப்படி நீங்கள் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி அதை வந்து மக்களுக்கு ஹீல் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒன்று, இல்லை இல்லை டக்குன்னு பதில் சொல்லி, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க, எங்களுடைய வேலை வந்து எங்களுடைய ஸ்டடி குரூப் வந்து மக்களை குணப்படுத்துவதற்காக கிடையாது, சுற்றுச்சூழலை குணப்படுத்துவதற்காக தான் எங்களுடைய இது. ஸோ பிளான்ட் ஹீலர்ஸ் நாங்கள் எல்லாருமே, பிளான்ஸு ட்ரீஸு நிலப்பரப்பு இது எல்லாத்தையும் அதை ஹீல் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஸோ என்விரான்மெண்டல் கேர்டேக்கர்ஸ் தாங்க எங்களுடைய வேலை அப்படிங்கும்பொழுது, அப்போ டாக்டர் சொல்கிறது இந்த கரண்ட் வொக்கேஷன், ஸோ இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கணும், உங்கள் இந்த வேலை வந்து நீங்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா, ஆமாம் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த காரணத்தினால தான் நீங்கள் அஞ்சு பேர் வந்தோம். ஸோ இயற்கையை பாதுகாக்கணுங்கிறத எங்களுடைய மனோநிலையாக இருந்தது. நம்மளுடைய நம்மாழ்வாரை கூட எடுத்துக்கலாங்க, அவரெல்லாம் எவ்வளோ பெரிய மனுஷன். ஸோ நம்மளுடைய நம்மாழ்வார் அந்த மாதிரி தோட்டத்தரவில் எவ்வளோ வயசானவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அது ஏதோ குழந்த மாதிரி பார்த்துக்குவாங்க இல்லையா, சிவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆன்மாக்கள் தான் பாருங்களேன். பட் எனவே கதைக்குள்ளே வருவோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இவங்க வந்து எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, இதில் எவ்வளோ ஒரு இது பாருங்களேன், இவங்க எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், பெசிஃபிக் நார்த் வெஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய வேலையே பாருங்கள், காட்டுக்குள்ளே இருக்கிறதா இவங்களுடைய வேலை. அப்போ டாக்டர் என்ன கேட்குறாருன்னா, சரி நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்கீங்கள, உங்களுடைய ஸ்டடி குரூப்பில் மொத்தம் அஞ்சு பேர், ஸோ வேறு யாராவது கூட இருக்காங்களா? நான் ஆமாம் எங்க கூட இன்னும் ரெண்டு பேர் இதே ஃபாரஸ்ட் சர்வீஸில் தான் என் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த பிளானட்டரி ஹீலர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே, இந்த பூமி வந்து இப்போ நிறைய அழிவுக்கு உட்படுது, எல்லாம் மரம் மட்டை எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு கட்டடமாக கட்டி நிலத்தெல்லாம் அழிக்கிறாங்கல்ல, ஸோ இது எப்படி இது பண்ணுறீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, மோசமான ஒரு காலகட்டங்கள் தான், அதனால தான் எங்களை போல் ஆட்கள் வந்து இந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்னோடனே, அப்போ இந்த மாதிரி விஷயங்களை காலங்காலமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆனால் ஆமாம் நாங்கள் ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த பெண்ணினுடைய முந்தைய பிறவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்கோக்கியன் இந்தியன் அப்படிங்கிறாங்க, செவ்விந்தியர்கள் மாதிரி வச்சுங்களேன், இந்த அமெரிக்கா சைடில் செவ்விந்தியர்கள் மாதிரி. ஸோ இந்த ஆல்கோக்கியன் இந்தியனில் வந்து நான் ஒரு சிங்கிங் ட்ரீ, ஸோ அது என்ன மொழின்னு தெரியல, அந்த ஒரு பாட்டு பாடக்கூடிய மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதற்கு ஒப்பான ஒரு பேர் கொண்ட ஒரு பெண்ணாக நான் வந்து பிறந்திருந்தேன். அந்த இடத்துக்கு நான் போகிறது என்னென்னா, நாங்கள் போய் அந்த காட்டு பக்கத்தில் இப்படி இந்த டைட்டானிக் இது ஈர ஜாக் மாதிரி இப்படி கையை விரிச்சிக்கிட்டு இப்படி நான் வந்து நின்றுக்குவேன். அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய பழங்குடியினரும் என்னுடைய வயதில் முதிர்ந்தவர்களும், ஸோ இந்த பொண்ணு வந்து மரம் கூடையும் நிலத்துக்கூடையும் பேசுகிறா, இப்போ பேசுகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பாக நிறைய வந்து இது நடக்குது, அதனால் அவளை அப்படியே விட்டுருங்க அப்படின்னா பாட்டு பேச முடியும் கண்ண முடியும் அந்த இடத்துல நின்றுட்டுருப்பேன். உண்மை அவங்க வந்து பேசுகிறோன்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், என்னுடைய கைடு இருக்கார் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் கைடு, அவர்களுடைய ஹெல்ப்பையும் வாங்கிட்டு என்னுடைய எனர்ஜி முழுக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த செடி வகைகளுக்கும் நிலத்திற்கும் நான் அந்த இடத்துல பாஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் அது வந்து இன்னும் செல்வ செழிப்பாகி அது வந்து நல்லபடியாக வளர்ந்து மேலோங்கி அந்த இடத்துல வருது அப்படின்னோடனே இப்போது கேட்குறாரு, சரி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அது முந்தைய பிறவை ஓகே, இப்போது ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்போ என்னால் முடிஞ்சதெல்லாம் என்னென்னா, இருக்கிறது இருக்கிறபடி நல்லபடியாக பாதுகாக்கணும் ஒன்று, இன்னொன்று ஒரு சில நல்ல இடங்களை வந்து முடிஞ்சளவுக்கு உருவாக்கி தரணும், செழிப்பாக இருக்கக்கூடிய இடங்களை வந்து உருவாக்கி தரணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நிறைய மக்கள் வாழ்வதற்காகவோ இல்லை வேறு உயிர் வாழ்வதற்காகவோ ஏதுவாக அந்த இடம் அப்படிங்கிறது வந்து அமையும், இதனால் அவங்கள வந்து அதை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி அவர்களுக்கும் அந்த இடத்துல அதை சொல்லித்தரும் பொழுது அந்த மக்களோடு சேர்ந்து அந்த உயிர்களோடு சேர்ந்து இன்னும் நிறைய அந்த பச்சை பசேல்னு சொல்லி அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது உருவாகுது. இதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்ஷூர் பண்ணிக்கிறேன், இதுதான் என்னுடைய வேலையாக இப்போ இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய என்வாயன்மெண்ட் வந்து அழியாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையை சரிங்க நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அது முடிஞ்சிருது.
அப்போ டாக்டர் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கிளையன்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையினுடைய பயன், ஒரு நோக்கத்தோடு நான் இங்கே வந்திருப்பேன், அந்த நோக்கத்தை நான் அடைஞ்சிட்டேன், நான் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஹீலிங் அந்த டேலண்ட்டை வந்து நான் உண்மையிலுமே வளர்த்திக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு லேண்ட் ஆர்கிடெக்சர், அதாவது லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், ஒரு கட்டடம் கட்டினாலுமே அதை சுற்றியும் பச்சை பசேல்னு இருக்கும், அந்த பச்சை பசேலினோடவே சேர்ந்தே அந்த கட்டடம் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறதெல்லாமே நான் ஆகிட்டேன். அந்த நிலப்பரப்புகளை எப்படி சரியாக இது பண்ணி, ஸோ இந்த மாதிரி உயிர்களும் வாழ்ந்து நம்மளும் அதோடு எப்படி வாழ்வோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் ஆகிட்டேன். இன்னொருத்தவங்க வந்து நான் கார்டன் நர்சரி எல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். இன்னொரு சிலர் வந்து இந்த பழைய செம்மரங்கள்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ் போராடுவாருங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து அதை நான் வந்து ரொம்ப முன்னெடுத்து நடத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க லெட்டர்ஸ் எழுதுவாங்களாம், நான் வந்து இந்த இயற்கை மேலே அந்தளவுக்கு நான் பற்று அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கு அப்புறம். ஸோ நான் வந்து அதற்குண்டான வேலையில் வந்து நான் இறங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரெலாம் எழுதுறது உண்டு. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமாக இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் வந்து அமரும்பொழுது நான் யாருன்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வியில் தான் வந்து உட்காருவாங்க. நான் பொதுவாகவே வந்து நினைக்கிறது என்னென்னா, என்னுடைய சோல்மேட் யார், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு யார், இப்படியெல்லாம் தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து தான் நான் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, உண்மையாலுமே எல்லா மனிதர்களுடைய மனோநிலையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கையை நான் எதற்கு தேர்ந்தெடுத்துகிட்டு வந்தேங்கிற கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேள்வியாகவே இருக்குது. வேறு எந்த கேள்வியும் அவர்களுக்கு வருவதே கிடையாது. அதற்கப்புறம் சோல்மேட்டு ஸ்பிரிச்சுவல் கைடு எல்லாம் தானாக வருது. ஆனால் ப்ரைமரி க்வெஸ்சன், அவங்களுடைய முதல் நோக்கம் என்னென்னா, இங்கே நான் எதுக்கு வந்தேங்கிற அந்த கேள்வி தான் முதல்ல வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு. எந்த ஒரு ஆன்மாவும் தான் இங்கே எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதுல தான் அதிகமான ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா அது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம வந்து மூவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக. ஸோ இந்த என்விரான்மெண்டல் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னென்னா, இந்த பூமியில் இந்த மாதிரி எனர்ஜி ஹீலர்ஸ்னால் மட்டும்தான் ஹீலிங் கொடுக்குறது அப்படிங்கிறது கிடையாது. இந்த பூமியில் ஒரு சில இடங்கள்லாம் இந்த மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நம்மளுடைய கோயில்கள்ங்க, அதை பற்றி தான் இப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க. இப்போ நம்மளுடைய கோயில்கள் ஒரு சில இடங்களில் மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய ராஜா காலத்துலலாம் கோயில்கள் கட்டி வச்சது. சரி, இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில சீக்ரெட் சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த உலகம் முழுசும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கற்கள் நிறைய இருக்கக்கூடிய அரிசோனாவில் இருக்கக்கூடிய செடோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், பெருவில் இருக்கக்கூடிய மச்சு பிச்சு, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அயர் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே, நம்ம ஊரில் நிறைய கோயில்கள் இருக்குது, மலை மேலே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது, சமாதிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அப்போது இந்த இடத்திற்கு போகும்பொழுது மனிதர்கள் தங்களை அறியாமையே அவங்க வந்து ஒரு 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 டிரான்ஸ்டேட், அவங்க ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு மனோநிலைக்கு அவங்க வந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து உணர்கிறாங்க. அவர்களுடைய மனோநிலையும் உடல் நிலையும் நல்லபடியாக மாறுதல் அடைவதை வந்து அவர்கள் உணர்ந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் அந்த இடத்துல, இந்த பூமியில் நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்க, இந்த பூமிக்கே வந்து ஒரு சில பிளானட் மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. ஸோ இயற்கையாக அந்த மாதிரி உருவாயிருக்கும் தானே அப்படியும் கேள்வி கேட்கும்பொழுது, உண்மை அது இல்லைன்னெல்லாம் இல்லை, அப்படியே உருவாயிருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த ஆன்மாக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து அவங்களோட எனர்ஜியை பாஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களாம். பூமியில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குங்கிறாங்க. காடுகளுக்கெல்லாம் போனோம்னா நிறைய நம்ம பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்லாம் போகும்போது இந்த மதிமயக்கும் காடுகள்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தானே. அதுக்குன்னு அதை ரிலேட் பண்ணல, பட் புரிஞ்சுக்குங்க. இது எப்படின்னா, இங்கிருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்டர்லாம் உங்களால் வைக்க முடியாது. அது பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பூமி மாதிரி, ஒரு சக்திக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சக்தி மாதிரி, சரிங்களா. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஸ்பேஸ் வித்தின ஸ்பேஸ் அப்படிங்கிறாரு. அப்போது அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த சக்தி அப்படியே நிலைப்பட்டே நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு சந்தோஷம், நம்ம இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சில உணர்வுகள், ஒரு ஞானம், எதாக இருந்தாலும் நம்ம எதை யோசிக்கிறோமோ அந்த இடத்துல அந்த சக்தியை உணரும்பொழுது அந்த இடத்துல நம்மளால் அனுபவித்து பார்க்க முடியும். இது எல்லாமே உயர்நிலை ஆன்மாக்கள் அந்த இடத்துல ஒரு சில என்னமோ ஒரு காரணங்களுக்காக அவங்களுடைய எனர்ஜியை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ யாராவது ஏதோ ஒரு பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த எனர்ஜி அப்படியே அந்த இடத்துல இருக்கும். பூமியில் இது போல் நிறைய இடங்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது, பூமியில் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்குண்டான இதெல்லாம் ஒரு அதுக்கு பேர் லே லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்டில் தேடி பாருங்கள், நான் இன்னொரு நாள் என் டிடாக்ஸில் போடுறேன். லே லைன்ஸ் அப்படிவாங்க. ஸோ இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ப்ராப்பர் லைன் இருக்கும். ஒரு ஒரு ஆர்டரில் தான் அந்த எனர்ஜி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். சும்மா கஜகஜான் ரேண்டமெல்லாம் இருக்காது. இது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்துகிட்டே இருக்கும் பூமியில். அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூபிஎஸ்ஸை வந்து இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே, அப்புறம் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும், இன்னொரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்படி அவங்க கரெக்டாக அந்த எனர்ஜி ஃப்ளோவை வந்து கரெக்டாக அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே போயிருக்காங்க. நம்ம அந்த சோர்ஸுக்கே போகும்பொழுது
அட்டகாசமாக அபரிமிதமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் போகும்பொழுது அப்படிங்கிறாரு. இதுபோல் இன்னும் நிறைய அந்த எனர்ஜி கிரிட்லைன்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பூமியில் இருக்குது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய டாபிக்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளானட்ரி ஹீலர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து பிளானட்டே அந்த அளவுக்கு அந்த ஹீல் பண்ண, இப்போது இந்த நில வளங்கள் எல்லாத்தையும் ஹீல் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ஆட்கள் உண்மையாலுமே இருக்காங்க, இன்னும் ஹையர் ஸ்பிரிட் ரெல்ம்ஸில் வேறு உலகங்கள்லாம் அவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே உண்டு அப்படிங்கிறார். பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஸோ எப்போ வரும்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நின்றுங்கள். நான் உங்கள் நிலத்தில் தண்டப்பாணி, நன்றி. Let's see it! Let's see it! Let's see it!